வணக்கம் நேர்கள். மற்றும் ஒரு நெற்றிக்கண் நிகழ்ச்சியின் வாயிலாக கலையகத்தில் இன்றைய தினம் உங்களை சந்தித்திருக்கிறோம். கடந்த இரு வாரங்களாக ஒளிபரப்பாகிய நெற்றிக்கண் நிகழ்ச்சி களப்பயணங்களை முன்னோக்கியதாக இருந்தது. களங்களுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்தோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு துணைப்பொருளில் இந்த நெற்றிக்கண் என்று கலையகத்தில் இருந்து ஒளிபரப்பாகிறது. குறிப்பாக தமிழர்களின் வழிபாட்டிடங்கள் பௌத்தமயமாக்கப்படுகின்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கில் முன்வைக்கப்படுகிறது. இன்றைக்கும் ஒரு சுயத்தை இழந்து இந்த சைவம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் தொன்மை மிக தனது அடையாளத்தை தொலைக்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இது தொடர்பிலே நாங்கள் மிக நுணுக்கமாக சில விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது. நிகழ்ச்சியிலே நாங்கள் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் கே அரந்தகபாலன் அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு விடயங்களை சமூக ரீதியில் பார்ப்பதற்காக வரவேற்கிறோம் அவரை. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இந்து பௌத்த ஒற்றுமைக்கான அமைப்பின் தலைவர் கலாநிதி சிதம்பரம் மோகன் அவர்களை நாங்கள் கலையகத்திற்கு வரவேற்கிறோம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்படுகிற நேரத்தில் ஒரு செய்தியை நாங்கள் அறிய கிடைத்தது. குருதூர் மலையிலே சிவனாலயம் அமைப்பதற்காக வடக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் நாம விகாரையிலே விகாராதிபதி உள்ளடங்களாக சமய இந்து சமய அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒரு பேச்சுவார்த்தையிலே அங்கு சிவனாலயத்தை நிர்மாணிப்பது தொடர்பிலே இணக்கம் வெளியிட்டிருப்பதாக அறிகிறோம். நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர் என்கிற ரீதியில் அதிலிருந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமே நடந்தது. உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி நான் ஒரு மொழிபெயர்ப்பாளராக அழைப்புகளுக்கு ஏற்ப நானும் சென்றிருந்தேன். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த மொழிபெயர்ப்பாளராகவும் அழைப்புகளுக்கு அமைப்பாளராக இன்றைய நிகழ்ச்சி இந்து பௌத்த ஒற்றுமைக்கான அமைப்பு செய்யவில்லை. இன்றைய ஏற்பாடு அழைப்பு சாதாரணமாக என்னையும் அழைப்பார்கள். நான் அந்த அழைப்புக்கு ஏற்ப என்னுடைய கேள்வியை புரிந்து கொள்ளுங்கள். மொழிபெயர்ப்பாளராக அழைப்பா அல்லது இந்து பௌத்த ஒற்றுமைக்கான மொழிபெயர்ப்பின் தலைவராக மொழிபெயர்ப்பாளருக்கான அமைப்பா அழைப்பாக தான் இன்று நான் சென்றிருந்தேன். ஆக அங்கு சென்ற பொழுது நான் கண்டவற்றையும் நேரில் பார்த்தவற்றையும் நான் அமர்ந்திருந்தவன் என்ற வகையில் நான் சொல்ல வேண்டும். இன்றைய நிகழ்ச்சிக்கான முழுமையான ஏற்பாடுகளை நாகவிகார ஸ்ரீ நாகவிகார சில விமல தர்ம தேரு அவர்கள் தலைமை தாங்கினார். விசேடமாக குருந்தூர் மலையில் உள்ள அந்த சாந்த ஜோதி அந்த அவர்களும் அந்த விகாரையின் விகாராதிபதி அவர்களும் மரவன் புலவு சச்சிதானந்தன் அவர்களும் ஏனைய இந்து மத பிரமுகர்களும் அதே போன்று ஒரு 4-5 அளவிலான பௌத்த மத குருக்களும் கலந்து கொண்டு சிவில் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கலந்துரையாடலில் அவர்கள் வேறு எந்த விடயங்களையும் கதைக்காமல் இந்து அமைப்புகளை பிரதிநிதித்துவம் செய்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் யார்? கிருபானந்த குருக்கள் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று சாவகச்சேரியை சேர்ந்தவர், சாவகச்சேரியில் சோலையம்பன் கோவில் அது ஒரு கோவில், மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயம் மருதநாமடம் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உள்ள பிரதம குரு சிவலோகநாத தேசிகர், இன்னும் பல மத குருக்கள் கலந்து கொண்டார்கள். விபுலானந்த அடிகள் நல்ல யாதீனம் அவர்கள் சுகயீனம் அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் சுகயீனம் காரணமாக வேலன் சுவாமிகளுக்கு அழைப்பு விட்டார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆகவே அந்த அமைப்பின் மூலமாக அவர்கள் நீண்ட நேரம் இரண்டு தரப்பிலும் கதைத்தார்கள். சைவ தரப்பு அமைப்புகள் தங்களுடைய குறைநிறைகள், தங்களுக்கு ஏற்பட்ட குறுந்தூர் மலையில் ஏற்பட்ட கசப்பான பிரச்சனை அனைத்தையும் விளங்கப்படுத்தினார்கள். அப்பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான பதிலை பௌத்த மத குருமார்கள் தங்கள் தரப்பில் இருக்கிற நியாயங்களையும் எடுத்து கூறினார்கள். குறுந்தூர் மலையை பொறுத்தவரை அண்மையிலே தமிழ் மக்கள் தரப்பிலே பாரிய பேசு பொருளாக இருந்த ஒரு விடய பரப்பு, குறிப்பாக ஒரு பொங்கல் வழிபாட்டிற்கான ஒரு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட போது கூட அங்கு ஒரு அதனை காலால் மிதித்து மிக ஒரு கண்டனங்களை பெற்ற ஒரு செயல் கூட அங்கு இடம்பெற்றிருந்தது. போது நான் கேட்பது நீதிமன்ற உத்தரவை மீறி குருந்தூர் மலையிலே அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது, நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் தரப்பு நியாயங்களை இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு கட்டத்தில் முன்வைத்திருப்பார்கள் இல்லையா? அதற்கு இந்த இந்து அமைப்புகள் கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருந்த இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் என்ன எதிர்வினையை? அது சம்பந்தமாக எந்த விதமான பேசுபொருளும் அங்கு நடக்கவில்லை. அந்த நீங்கள் சொல்லுகின்ற பொங்கல் விழாவில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள், கசப்பான சம்பவங்கள் சம்பந்தமாக எதுவும் இன்றைய கலந்துரையாடலில்
நடைபெறவில்லை. குடும்பம் இன்று அவர்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தை கடந்த இரண்டு வருடங்களுக்கு முதலாக மெரவன்குளவு சச்சிதானந்தம் அவர்கள் குருந்தூர் மலை சுவாமி அவர்களை சந்திக்க சென்றிருந்ததாகவும் அந்த சந்திப்பின் போது அந்த சுவாமி விகாராதிபதி அவர்களே நாங்கள் தொடர்ந்து இதனை பிரச்சனைப்படுவதனை விடுத்து தொல்பொருள் திணைக்களத்துக்கு வெளியே வனப்பரிபாலன திணைக்களத்துக்கு வெளியே பஞ்சலை விகாரை பூமியில் உள்ளே நாங்கள் ஒரு இந்து மதத்துக்கான சிவன் ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். குருந்தூர் மலை விகாராதிபதி தாங்கள் சொன்னதாகவும் அது சம்பந்தமாக மரவன்புலவு சச்சிதானந்தம் இவர்கள் இருவருக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டதாகவும் அப்பொழுது மரவன்புலவு சச்சிதானந்தம் உங்களுடன் இன்னும் பேச வேண்டி இருப்பதனால் உங்களுக்கு ஒரு டைம் தர முடியுமா என்று கேட்ட பொழுது அவர் வவனியாவுக்கு வர சொல்லியதாகவும் வவனியாவுக்கு வர முடியாத நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒதுக்கி தந்ததாகவும் இன்று அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவுமே மரவன்புலவு சச்சிதானந்தம் தன்னுடைய உரையிலே கூறினார். தீர்மானம் ஏனைய பிழையங்கள் எதுவுமே பேசப்படவில்லை. அங்கு பேசப்பட்ட விடயம் குருந்தூர் மலையில் ஆதிசிவன் ஆலயம் நீண்ட காலம் இருந்ததாகவும் அந்த ஆலயத்தின் தொன்மை அதனுடைய பழமை அதனுடைய இதிகாசங்கள் சகலவற்றையும் திரு மரவன்புலவு சச்சிதானந்தம் அவர்கள் எடுத்து கூறினார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் கூறினார்கள். பிற்காலத்தில் பௌத்தர்கள் அங்கே வந்து பௌத்த வழிபாடுகளை மேற்கொண்டு விகாரிகள் அமைத்ததாகவும் இருப்பினும் இன்று விகாரி இருக்கின்ற அந்த இடத்தில் சிவனாலயம் இருந்ததாகவும் சிவனாலயத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருப்பதாகவும் அது சம்பந்தமாக விகாராதிபதியுடன் கதைத்த பொழுது தானும் ஒத்துக்கொண்டதாக இன்றைய சூழலில் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தனது உரையிலே கூறினார். நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது குருந்து மலையில் இருக்கின்ற அந்த விகாராதிபதி அவர்களும் கல்கம்புவ சாந்த போதிய சுவாமி அவர்களும் சொன்னார்கள் தனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாங்கள் இது ஜனாதிபதியினுடைய செயலகத்திற்கு மேலதிக செயலாளருக்கு சட்ட ரீதியான திணைக்களங்கள் அனைத்துக்கும் அறிவித்து ஒரு இந்து பௌத்தர்களுக்கான ஒற்றுமையான ஒரு வழிபாட்டு தலமாக மாற்றுவதற்கு தன்னால் முடிந்ததை தான் செய்வதாக உறுதியளித்தார். சிங்கள பௌத்தம் குறிப்பாக வந்து தமிழ் தேசியம் மீது இந்த பௌத்தம் இப்போது வலிந்து துணிக்கப்படுவதான குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த குற்றச்சாட்டு ஒரு புறம் இருந்தாலும் அந்த வலிந்து திணிக்கப்படுகிற பௌத்தம் என்கிற விவகாரத்திற்கு தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் காட்டப்படக்கூடிய எதிர்ப்பு அதன் வல்லமை போதுமானதா? இது ஆழமாக நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆகி இருக்கின்றது. இலங்கையினுடைய வரலாற்றை பொறுத்த மட்டில் தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறை என்பது 1920களுக்கு முன்னிருந்தே படிப்படியாக தொடங்கி வந்ததை பார்க்கின்றோம். ஆரம்ப காலத்தில் தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கான இன்னொரு வகையில் அவர்களுடைய தாயகத்தை கபலீகரம் செய்வதற்கான நடவடிக்கையாக குடியேற்ற திட்டங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டன. கூடுதலாக கல்லோயா குடியேற்ற திட்டம், பட்டுப்பளை ஆறு என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல கல்லோயா குடியேற்ற திட்டம், இந்த குடியேற்ற திட்டம் அவ்வாறே பறந்து வந்து பிறகு 1970களில் மகாவலி அவர்த்தி திட்டத்துடன் மிகவும் வீரியம் பெற்ற ஒன்றாக எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து அங்கிருந்து மக்களை அகற்றுதல் அல்ல சிறுபான்மையினமாக மாற்றுதல் அதாவது குறைந்தவர்களாக மாற்றுகின்ற ஒரு தன்மை தொடர்ந்து வந்தது. அண்மை காலம் தொடர்பு அண்மை காலத்தில் இருந்து இதை வேறு வடிவத்தில் தமிழ் மக்களை ஒடுக்குகின்ற நடவடிக்கையின் வேறு வடிவமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். தொல்லியல் திணைக்களத்தின் ஊடாகவும் இது தொடர்பாக அரசாங்கத்தின் வெவ்வேறு துறைகள் அனுசரணையுடனும் இதற்கு மேலாக முப்படைகளின் ஆதரவுடன் தான் இந்த விடயங்கள் நடந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதன் ஒரு உச்சகட்டமாகத்தான் இப்பொழுது இந்த வடக்கு பகுதியில் உள்ள முன்னர் கிழக்கு பகுதியை கூடுதலாக பார்த்தார்கள், பின்னர் வவுனியா வடக்கின் எல்லைகளில் உள்ள விடயங்களை பார்த்தார்கள். இப்பொழுது குடாநாட்டுக்குள்ளேயே அவருடைய செயற்பாடுகள் மிக மோசமானதாக மாறி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இங்க இந்த வகையில தான் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அண்மையில் வந்த விடயங்களாக பரராயி முருகனாலயம் உட்பட கீரிமலை தீர்த்தக்கேணி உட்பட தொல்லியல்
அடையாளப்படுத்தப்பட்டதையும் பார்க்கின்றோம். அதுக்கு முன்னதாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையாகத்தான் குளந்தூர் மலையை பார்க்கின்றோம். இன்னும் நாளைய நாளன்றைக்கு இன்னும் வேறு இடங்களும் எல்லாம் வரக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றது. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் செய்கின்றார்கள், ஒரு ஒரு விடயத்தை யார் செய்கின்றார்கள், யாருக்கு எதிராக செய்கின்றார்கள், செய்பவர்களினுடைய பலம் என்ன, எதிராக இருக்க யாருக்கு எதிராக செய்யப்படுகிறார்களோ அவருடைய பலம் என்னென்று நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே செய்கின்ற பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு ஸ்ரீலங்கா ஆட்சியாளருடைய அரசாங்கத்தினுடைய முழு பலமும் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது தொல்லியல் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம் உட்பட பல திணைக்களங்கள் சம்பந்தப்படுகின்றது. இதற்கு மேலாக பௌத்த அமைப்புகள் சம்பந்தப்படுகின்றது. வலிமையாகவே மிக கூர்மையாக இனவாதம் பேசுகின்ற அரசியல் தரப்புகள் அது கூடுதலான செயற்பாட்டை செய்கின்றன. இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக பாதுகாப்பு படைகள் அதுக்கு அனுசரணை வழங்குகின்றன. இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா தெரியும் எங்க எங்க எந்தெந்த படைகள் உண்டு. இப்ப இங்கே பரலாய இந்திய சைட்ல, அதாவது வந்து எங்களுடைய குடாநாட்டின் மேற்பகுதிகள் எல்லாம் கடற்படை கூடுதலாக, வல்லியாமை பகுதியில பார்த்தால் இராணுவம் கூடுதலாக, இப்படி எல்லாம் அதுக்கு மேலாக இப்ப குடும்பம் மேல ஒரு அன்னூர் ஏற்பட்ட அனுபவத்தில் இருந்து பாத்தீங்களேன்னு சொன்னா காவல்துறை போலீஸ் எப்படி நடந்து கொண்டது என்றெல்லாம் பார்க்கலாம். இப்ப முழுமையாக இதையெல்லாம் சிங்கள கட்டமைப்பு முழுக்க முழுக்க சிங்கள இந்த முப்படைகள் எல்லாம், அப்ப இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய பலம் பொருந்திய ஒரு விடயமாக எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற அந்த வகையில் நாங்கள் செய்கின்ற இந்த போராட்டங்கள் என்பது ரெண்டு வகையான போராட்டம் நான் சொன்னேன். இந்த போராட்டங்கள் எதுவுமே இந்த பலத்துக்கு போதாமையத்தான் இருக்கின்றது. இவை மக்கள் போராட்டங்களாக நாங்கள் இந்த வடிவத்தை மேலும் மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப ஐயா சொன்ன பொழுதும் குடும்ப மேல யார் இருக்கிறாங்கன்னா கல்கம்மோ விகாராதிபதான் அங்கே இருக்கின்ற. நாளைக்கு பொங்கலை தடுப்பதற்கு மக்களை அணுகிறட்ட தோணி சொல்றது யாருன்னா உதயன் கம்மன் தானா கொழும்புலான் சொல்லுறாரு. அங்கே உள்ளத்திலேயோ வன்னிலேயோ எந்த ஒரு சிங்கள மகனும் அங்கே எந்த சிங்கள பௌத்த பிக்குவும் அங்கே இல்லை. அப்ப இங்கேயும் வந்து இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெளியில இருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து எங்களுடைய கபலீகரம் செய்த எங்களுடைய இடங்கள் எல்லாம் தொல்லியல் பௌத்த விகாரங்கள் என்ற வகையில் கபலீகரம் செய்வதற்காக வெளியில இருந்து கொண்டுதான் குறிக்கப்படுகின்றதை ஒடிய உண்மையில் அந்தந்த இடங்களில் மக்கள் உதாரணமா இங்க நாங்க பலியாகத்தில் பார்க்கலாம், அங்க ஒரு பெரிய விகாரியை கட்டினார்கள், அந்த மக்கள் இருக்கிறார்களா, சிங்கள பௌத்த வழிபாட்டாளர்கள் இருக்கிறார்களா, இல்லை. அப்ப இதையெல்லாம் என்னென்று சொன்னால் தங்களுடைய அந்த ஆதிக்கத்தை பண்மையில கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில மிக மோசமான இனவாதிகள் ஒரு பௌத்த விக்கவே சொல்லுகின்றார் நல்லூரும் எங்களுடையதான், நல்லூரும் எங்களுடையதான். இப்ப இதில் என்னென்று சொன்னால் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, வேறு ஒன்றுமே இல்லை, அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது எங்களுக்கு விளங்குகிறது. அந்த நிலைப்பாடு எதனால் வந்தது, அதை யார் அதையெல்லாம் அமல்படுத்துகிறார்கள் என்பது விளங்குது. இப்ப நான் ஒரு பிழையான நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் நிச்சயமாக ஒரு அரசு என்ற வகையில் அந்த பிழையான நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுக்கணும். ஆனால் இங்கே பிழையான நிலைப்பாடுகளை எடுப்பவர் சார்பாக அரசாங்கம், அரசாங்கத்துடைய பாகங்கள், அரசு முப்படைகள் எல்லாமே செயற்படுகின்றன. இதான் எங்களுக்குள்ள இப்ப ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தமிழர் வழிபாட்டிடங்களை பௌத்த தேரர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிற பொழுது இங்கே அவர் குறிப்பிட்டதை போல ஒட்டுமொத்தமாக சிங்கள பௌத்த அமைப்புகள் முப்படையினர் அவர்கள் தவிர்ந்தவர்கள் போலீசார் உள்ளடங்களாக இந்த வனையிலாக திணைக்கலாம், வன ஜீவராசிகள் திணைக்கலாம், தொல்லியல் திணைக்கலாம் இவர்கள் ஒரு பகுதியார். இவ்வாறாக பௌத்த அமைப்புகள் என்று வரிசையில் அதனை கபலீகரம் செய்கிற அல்லது சுவீகரிக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த தருணத்தில் வடக்கு கிழக்கிலிருந்து பாரி எதிர்ப்பலைகள் பாரி என்று இல்லாவிடனும் தமிழர்கள் இருக்கிற எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் இருந்து ஒரு எதிர்ப்பலைகளும் கண்டனங்களும் சொல்லாதவர்கள் இல்லை. இந்த கட்டத்தில் இந்து பௌத்த ஒற்றுமைக்கான அமைப்பு என்ன செய்தது? இந்து பௌத்தர்களுக்கான ஒற்றுமைக்கான அமைப்பை தவிர அதை பிளவுபடுத்துவதற்கான அமைப்பு அல்ல. முதலாவது நான் கூற வேண்டும், எங்களுடைய சகோதரர் கூறியது போல் தமிழர்களுக்கு யுத்த காலத்திலும் சரி அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற வகையில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இந்து பௌத்தர்களிடையே பிரச்சனையை மேலும் பூதாகரமாக்குவதற்கு இரண்டு தரப்பிலும் உள்ள அரசியலாளர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். குறுந்தமலையை நான் கூறவில்லை, குறுந்தமலை சிங்கள மக்களுடைய சொந்தம் என்று நான் கூற வரவில்லை, ஒருபோதும் நான் கூறியது கிடையாது, எனக்கு அப்படி ஒரு தேவையும் இல்லை. ஆனால் குறுந்தமலையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை மனம் சார்ந்த மக்கள் சார்ந்த
உலம் சார்ந்த ஒரு பிரச்சனையாய் நோக்குவதற்கான தடயங்களை இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் செய்யவில்லை. மாறாக அங்கும் கூட இந்துக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்து தலைவர்கள் எல்லாம் அங்கு ஒன்று சேர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்க வேண்டிய இந்த நிலையில், தமிழ் அரசியலாளர்கள் வந்திருக்க வேண்டிய இந்த நிலையில், அங்கும் கூட மாற்று சக்திகள் இந்த பிரச்சனையை பூதாகரமாக ஏற்படுத்தி நேரடியாக பௌத்தர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் அல்ல, பௌத்தம் என்பது சிங்களவர்களுக்கு ஒரு சொந்தமான மதம் கிடையாது, அது எவருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த இரண்டு மதங்களுக்கும் இடையில் இரண்டு இனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. சைவ தமிழ் மக்கள் மத்தியில் தமிழர்களும் பௌத்தர்கள் மத்தியில் சிங்களவர்களும் இருக்கிறார்கள். சிங்கள மேலாதிக்கவாதம் இன்று நேற்றல்ல நேரத்தோடு இருக்கின்ற மேலாதிக்கவாதங்கள், இந்த மேலாதிக்கவாதங்களுக்கு துணை போகின்ற தமிழ் தரப்பில் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள். நான் யாரையும் பேர் சுருக்குட்ட விரும்பவில்லை. நான் ஒரு நியாயமான காலத்தில் அரசியல் தரப்பை, தமிழ் அரசியல் தரப்பை சேர்ந்தவர்களும் இதற்கு துணை போகிறார்கள். அடையாளம் காட்டுங்கள். சில விடயங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்வார்கள். இரண்டு தரப்பிலும் பிரச்சனை இருக்கிறது. நான் கூட வரவில்லை, சிங்களவர்களுடைய தமிழர்கள் ஆக்கிரமிக்கவில்லை. அவர் கூறுகின்ற பொழுது இந்த ஒற்றுமையை, மத ஒற்றுமையை தமிழ் தரப்பிலும் குழப்புகிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதை எப்படி குழப்புகிறார்கள், யார் குழப்புகிறார்கள், பேர் சொல்வதற்கான தரப்புகள் எப்படி நாங்கள் குழப்பினோம்? என்னை பொறுத்த மட்டில் தமிழ் தரப்பு என்பது மத ரீதியாகவோ அல்லது எந்த ரீதியிலும் குழப்புற விஷயங்கள் இல்லை. நாங்கள் வந்து எங்களுடைய இங்கே உள்ள பிரச்சனை அதுதான், நாங்கள் வந்து எங்களுடைய அடிப்படை உரிமையை கேட்கின்றோம். சிங்கள ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுகிறாரன்னா, உங்களுக்கு எதுவும் தர முடியாது, நீங்கள் இங்கே இருக்க முடியாது, விரும்பினால் ஒரு மரத்து கொடி போல இருந்துட்டு போகலாம், முடியும், உங்களுக்கு உரிமை இல்லையென்று சொல்லுகிறார்கள். சரி, அதை விடுவோம். இவர் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். இந்த மதம் தொடர்பாக மத ஒற்றுமையை தமிழ் தரப்பும் குழப்புகின்றது. எனக்கு இந்த இடத்துல அவர் கட்டாயமாக எப்படி குழப்புறோம் என்ற விஷயத்தை சொன்னா நாங்கள் அதை பற்றி கலைக்கலாம். சாதாரணமாக இந்த பிரச்சனை அணுகுகின்ற விதம் இருக்கிறது. இவர் சொன்னதை போல் நானும் கூற முடியாது. எவ்வாறு தமிழ் மக்களுடைய சைவம் சம்பந்தமாக தமிழவர்களுக்கு, தமிழ் அரசியல்வாதிகளுக்கு, தமிழ் மதகுருக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு எவ்வாறு உணர்வு இருக்கிறதோ அதே போன்ற உணர்வுகளை சிங்கள மக்கள் மத்தியிலும் அவர்களுக்கு உணர்வு இருப்பது சாதாரணம். ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் சிங்கள பேரினவாதிகள், சிங்கள அரசியல்வாதிகள் அவர்கள் குழப்புகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதே போன்று தமிழர்கள் தரப்பில் நியாயமான மிதவாத போக்கினை கொண்ட தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் இல்லை என்று இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமான சிங்கள தேசியத்தை சிங்கள மக்களை மாத்திரம் எதிரியாக காட்டிக்கொண்டு தங்களுடைய அரசியல் பிழைப்பு நடத்துகின்ற ஒரு நிலைமையும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். இல்லை, நான் கேட்கிறேன் என்னென்னால், நீங்கள் சரி அப்படி ஒற்றுமையை எப்போ குழப்புற விஷயத்தில் இப்படி ஒரு படியை சொல்றீங்க. அணுகுமுறையில் ஒற்றுமையை குழப்பது என்ன அணுகுமுறை? நாங்கள் எப்படி இந்த அணுகுமுறை, நாங்கள் என்ன இப்போ உதாரணமாக ஒன்றை சொல்லுகிறேன், எங்கள் தரப்பில் பிரச்சனை வந்தவுடன் அதை சட்ட ரீதியாக அணுகிற முயற்சியை எடுத்து ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. அங்கே எந்தவிதமான கட்டிட நிர்மாண வேலைகளும் செய்யக்கூடாது அடுத்த தீர்ப்பு வரும் வரையில். யார் கட்டினார்கள், யார் குழப்பினார்கள்? தமிழ் மக்கள் கோயிலை கட்டினார்களா? துவியை கட்டியவர் யார், குழப்பியவர் யார்? அங்கே வந்து நின்று நீதிபதியையே, தமிழ் நீதிபதியையே, ஒரு நீதித்துறை இங்கே சிறங்கா பொருத்தமல்ல, ஒரு நீதித்துறை இருக்கின்றது இங்கே. தமிழ் சிங்கள ஒரு நீதிபதியையே மிக மோசமாக வைகவர் இருக்கின்றார். அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட, முன்னாள் படை வீரரும், ஒரு படை தளபதியும் கூட. யார் குழப்புகிறார்கள் என்பது தெளிவானது. ஐயா, இந்த இடத்துல நீங்கள் ஒற்றுமையை கலைக்கிறதுக்கு ஒற்றுமை அமைப்பு என்று இருக்கிறீங்க. சரி, ஒற்றுமை என்பது சமநிலையில் நின்று ரெண்டு தரப்பையும் ஒற்றுமை செய்வதுதான் ஒற்றுமை. ரெண்டு பக்கம் நியாயங்களையும் சேர்த்து எங்கே உண்மையான நியாயம் இருக்கு என்று தீர்ப்பு வழங்குவதுதான் ஒற்றுமை. எங்களிடத்தில் வந்து எங்களுடைய நேரம் ஆக்கிரமித்து போட்டு, இப்போ நீங்க சொன்னீர்கள் அங்கே விகாராதி வந்தார்கள், நாங்கள் அவர்களை கலைத்தார்கள், அங்கே ஒரு கோயில் கட்ட அனுமதிக்கிறோம், எவ்வளவு மேலாதிக்கம் இருக்கு பாருங்க. எங்களிடத்தில் எங்களோட காணியை பிடிச்சுக் கொண்டு, எங்களோட காணிக்குள்ள வந்திருந்து கொண்டு, தாங்களை தான் கட்டிக்கொண்டா, நீங்களும் பக்கத்தில் இருந்து கொண்ட மாதிரி எவ்வளவு மேலாதிக்கம். சட்டம், நிர்வாகம், நீதித்துறை மீண்டும் இலங்கையில் சமநிலையில் இல்லை என்பதுதான் உண்மை.
ஐயா போன்ற தரப்புகள் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் குறிப்பாக இந்து தமிழ் மக்கள் மத்தியில் இந்து தமிழ் மக்கள் பற்றிய ஒரு 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 மறையான பேச்சு அல்ல மறையான பார்வையை சொல்வது போல இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்தை பொறுத்த மட்டிலும் அதாவது வந்து இப்ப அவர் சொன்னது போல நாங்களும் இந்த மதப்பிரச்சனையே காரணமாக இருக்கின்றோம் என்பதை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இங்கே நாங்கள் எங்கள உரிமைகள் பறிக்கப்பட்ட இனம், அது அரசியல் உரிமைகளும் சரி அல்லது இணைந்து மத உரிமைகளும் சரி எல்லாமே பறிக்கப்படுகின்ற இனமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்கள உரிமைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம், பறிக்கப்பட்டதையும் இருக்கவே நிலையாற்றுவதற்கு இருக்கின்றோம். யோலிய அதன் காரணமாக நாங்கள் இப்பொழுது கொன்னாகல்லையோ அல்லது அம்பாந்தோட்டையிலோ அல்லது வேற இடத்திலேயே போய் நாங்கள் இங்கே வகுத்த விகாரை கட்டக்கூடாது என்று சொல்லுவார்கள். அப்படியே சந்தர்ப்பம் இருந்தா ஐயா சார் நீங்கள்லாம் வெற்றியை குழப்பிறீர்கள். அது மாத்திரமல்ல அனுராதபுரத்துக்கு சென்று இன்றைக்கு தமிழருடைய தொன்மமான சின்னம் இருந்தது, ஆலயங்கள் இருந்தது என்று சொல்லப்படுகிற இடங்களிலேயே எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் மீளுருவாக்கம் செய்யலாம் என்ற போராட்டத்தை ஒருவேளை நாங்கள் செய்திருந்தால் நாங்கள் குழப்புகிறோம். பொலகரவையில் இன்று சிவனாலயம் இருக்கிறது, வரலாறு கூறுகிறது. ஆனால் சிவனாலயத்திற்கு சென்றால் மூலஸ்தானத்தில் சிவன் இல்லை, புத்தர் இருக்கிறார். அங்கு நாங்கள் சென்று போராட்டம் செய்தால் நீங்கள் குறுப்பதை போல தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மக்களிடையே நாங்கள் ஏதோ ஒரு எதிர்வினையா ஆற்றுகிறோம். இங்கே இருக்கிற இடத்தையே நாங்கள் இப்போது பறி கொடுக்கிற நிலைமையில் இருக்கிறோம் இல்லையா? உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், இதை நாங்கள் தெளிவாக பார்க்கணும். ஐயா ஒற்றுமைக்காக நான் அமைப்பு என்று சொல்ற தெளிவாக பார்க்கணும். இங்கே மகாவம்சம், மகாவம்சம் என்பது அதை அடிப்படையாக கொண்டுதான் இங்கே வரலாறு புனியப்படுகின்றது. ஆனா மகாவம்சம் என்பது ஒரு வரலாற்று புனிய உண்மையான மூலம் அல்ல, அது ஒரு துணை மூலமாக அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வரலாற்று வேறு ஆதாரங்கள் மூலங்களுடன் தொடர்புபடுத்தி சில விடயங்களை சொல்லாமொழிய வர மகாவம்சம் வந்து ஒரு 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 புனியான விஷயம். அது காலப்போக்கில் பல பல்வேறு திக்குகளாக எழுதப்பட்டதை அஞ்சாம் நூற்றாண்டில் மகாநாம தொகுத்த விஷயங்கள், அது வந்து ஒரு பௌத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் கர்ண பரம்பரை கதைகளின் ஊடாக வந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியாக தொகுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்த இலங்கையில் சிங்கள இனம் என்பது மகாவம்சத்தை ஒரு வரலாற்று நூலாக கொண்டிருக்கின்றது. இதன்படி இன்றைக்கு பரவாயில் வந்த பேச்சனையும் வருகின்றது. மகாவம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, சங்கமத்தை வந்தார், அவர் வெள்ளரசு கிளைகளை கொண்டு வந்தார், அவர் இலங்கையின் வெற்றிடங்களில் நாட்டினார். அந்த அடிப்படையை பார்க்கின்ற பொழுது இங்கே அவர் இலங்கைய துறைக்கு பக்கத்திலே நாட்டினார். அதுதான் இது. எந்த அடிப்படையை தீர்மானித்தார்கள், எந்த அடிப்படையில் தீர்மானித்தார்கள்? உண்மையில் எங்களுடைய வரலாற்று தொல்லியல் பேராசிரியர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக இந்த சங்கமத்தை வந்தார் என்றக்கூடிய எந்த ஆதாரமும் உண்மையாக வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. ஆக மகாவம்சத்தில் தான் சங்கமத்தை வந்தார் என்று சொல்லி திருப்பதி. இந்த இடத்தில் நான் கேட்க வேண்டும், இப்போ தமிழ் தலைமை நிலை தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் செய்யப்பட்டுக் சில அரசியல் தலைவர்களும் கூட இந்த விடயத்தை மறுத்துரைக்கின்றன. இப்போது இந்த பரளாய் முருகன் ஆலயத்தின் விவகாரத்திலே இப்போ நான் மரவன்குளவு கே சச்சிதானந்தம் ஐயாவிடம் இது தொடரவில்லை. நீங்கள் 1920 முதலியார் எழுதிய நூலை மேற்கோள் காட்டி ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டேன். அதற்கு அவர் நான் கருத்து கூறவில்லை, நான் தகவல் கூறியிருக்கிறேன். தகவலுக்கும் கருத்துக்கும் இந்த ஊடகங்கள் மாத்திரமல்ல அனைவரும் ஒரு சரியான புரிதலை கொண்டிருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு விடயத்தை அனுப்பி வைத்தார். நான் இப்போது அதனை இந்த இடத்தில் வாசிக்கலாம் என்று எண்ணுகிறேன். சங்கமித்திரை இலங்கைக்கு வந்த செய்தியை, அதாவது அதற்கு முன்னதாக அவர் கூறுகிறார், குருந்தூர் குன்றில் அதாவது மலை அன்று அண்மையில் தொல்லியலாளர் கண்டெடுத்த தாராலிங்கத்தில் மணிநாகன் என்ற எழுத்துக்கள் 2000 முந்தைய தமிழி வரி வடிவத்தில் இருப்பதாக பேராசிரியர் பத்மநாதன் கூறியதாக நினைவு. இந்த செய்தி சரியா என்று கேள்வி அவர் கேட்கிறார். சங்கமித்திரை இலங்கைக்கு வந்த செய்தியை இலங்கையின் புத்த சமய வரலாற்றை எழுதிய பாலி நூல்களே சொல்கின்றன. இந்திய நூல்களில் ஆதாரங்கள் கல்வெட்டுக்கள் செப்பேடு எதுவும் இல்லை. சங்கமித்திரை தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் வந்திறங்கி அங்கு தங்கி அங்கிருந்து ஒரு நாள் கப்பலில் பயணமாகி இலங்கையின் வடகரை அடைகிறார், சம்புகோளத்தை அடைகிறார். தேவநம்பி தீசனும் 16 அரசவையினரும் கரையிலிருந்து கழுத்தளவு மட்டத்திற்கு கடலூர் நடந்து சென்று 9 போதி மர செடிகளை சங்கமித்திரையிடமிருந்து பெற்று தலையை சுமந்து கொண்டு கரைக்கு வருகிறார்கள். 9 ஒரு செடியை சம்பவ கோலத்திலேயே நடுகின்றனர்.
மற்றும் ஒரு செடியை அங்கு வந்திருந்த தீவகன் என்ற பிராமணனிடம் கொடுக்கின்றனர். அவர் தனது இடத்தில் அந்த செடியை நடுகிறார். 14 நாட்கள் நடந்து செல்வதற்காகவே தயாரிக்கப்பட்ட புதிய நெடிய பாதையில் சங்கமித்திரையும் தேவநம்பியதீசனும் அனுராதபுரம் செல்கிறார்கள். அங்கே மகாவிகாரையில் எஞ்சிய 7 அரசுமரச் செடிகளையும் நடுகிறார்கள். அந்த விழாவில் தீவகன் என்ற பிராமணரும் கலந்து கொள்கிறார். மகாவம்சம் கூறுகிற செய்தி இது. இறங்கிய இடம் இன்றைய அடையாளமான சம்புகோளமா மாதகளா தெரியவில்லை. கீரிமலை தொடக்கம் பொன்னாலை வரையான நீண்ட கடற்கரை ஓரம் நாகர் இயக்கர் என வரலாற்று பெருமக்கள் வாழ்ந்த கடற்கரை என தொல்லியலாளர் கண்டறிந்துள்ளார்கள். பேராசிரியர் புஷ்பரட்னமும் மேலும் இது தொடர்பிலே தகவலை தரக்கூடிய ஒருவர். மாதகள் அருகே போதிக்குளம் உள்ளது. அருகே காஞ்சிபுரம் எந்த இடத்தில் மிக தொன்மையான பாரிய அரசமரம். அந்த இடத்தை போய் பார்த்து அங்குள்ள மக்களிடம் விசாரித்து அந்த இடத்தில் சங்கமித்திரை இறங்கினாரா என அறிய வேண்டும். பிராமணன் தீவகன் நாட்டிய மரம் போதிக்குளம் அருகே உள்ள மரமா பராளையில் உள்ள மரமா என்பதை ஆராய வேண்டும். இதில் அடிப்படையிலேயே ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். மகா நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், மகா வம்சம் வந்து ஒரு வரலாற்று நூலே அல்ல. தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு பௌத்தம் சார்பாக புனையப்பட்ட ஒரு ஒரு நூலாக இருக்கின்றது. அதை மேல்நாட்டு அறிஞர்கள் பலர் ஆராய்ந்து பல விடயங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லா அறிஞர்களின் முடிவும் அது ஒரு வரலாற்று நூலாக கருதப்பட முடியாது என்பது அங்கே வடிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் உள்ள சில விடயங்கள் ஏனைய வரலாற்று மூலங்களுடன் கல்வெட்டாக இருக்கலாம், வேறு விடயங்களை ஒப்பிட்டு வரலாற்றை உறுதிப்படுத்தலாமே ஒழிய மற்றபடி எந்த வகையிலும் இல்லை. இதுக்கு சிறந்த உதாரணம் இதில் சொன்னது போல இங்கே சங்கமித்தை வந்த என்பதற்கு மகாவம்சம் தவிர வேறு இடம் இல்லை. நீங்கள் சொன்னது போல அவர் தமிழ்நாட்டின் ஊடாக வந்திருந்தால் நிச்சயமாக எங்கேந்தான் ஒரு இடத்துல ஒரு பதிவு இருந்திருக்குமா இல்லையா? அந்த காலப்பகுதியில் தமிழ்நாடு மிக கோலோச்சிய மிக நாகரிகமாக வாழ்ந்த ஒரு இடம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தியாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய அவ வடநாட்டை சேர்ந்தவராக இருக்க முடியாது. இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், புத்தர் எப்பொழுது பரிநிர்வாணம் அடைந்ததாக குறிப்பிடப்படுதோ அதே சரியா அதே ஆண்டு விஜயன் வருவதாக காட்டப்பட்டிருக்கிறது. இதில் முடித்து காட்டுறாரு. இது எல்லாம் கற்பனையாக புனையப்பட்டது, சில நோக்கங்களுக்காக புனையப்பட்ட விஷயம். இந்த வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மகாவம்சம் அல்லது தொடர்ந்து வந்த சூழவம்சம் இவர்களில் பார்த்த விடயங்களை பார்த்தீங்கன்னா புத்த மதத்துக்கு பௌத்த மதத்துக்கு யார் கூட இந்த மன்னன் கூடுதலாக உதவி செய்தானோ அதாவது அதிகாரிகளை கட்டி இது செய்தானோ அவனை அந்தந்த அந்தந்த நூல்கள் மிக பெரியவனாக போற்றி இருக்கின்றது. ஒரு வரலாற்று நூல் என்பது நிச்சயமாக நடுநிலையில் இருந்து நோக்கப்படுகின்ற ஒரு விஷயம். ஆனா இங்கே வந்து பௌத்தத்துக்கு உதவி செய்தவர்கள் பௌத்தத்தை பாதுகாத்தவர்கள் என்ற வகையில் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் அந்த நோக்கத்துக்கு அந்த நோக்கத்துக்காக இது புனியப்பட்ட ஒரு கதையாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாண்டில்யனுடைய கடற்புறா இது போன்ற எல்லாம் வரலாற்று இல்ல சில சில தகவல் வச்சு தான் எழுதப்பட்டது. ஏன் இப்பொழுது வந்த ரெண்டு பொன்னியும் செல்லணும் ஆதாரம் இல்லை. அரச மரத்தை கொண்டு வந்தது அது இங்கே நட்டது அதுவும் பொருளாய்தான் இருக்கின்றது என்று எழுந்தமானமான ஒரு விஷயம், எழுந்தமானமான விஷயமாக இங்கே என்ன நோக்கம் என்று சொன்னாலே உண்மையான தொல்லிய தேங்கன்னா அது உண்மையான வரலாறுகளை ஆராய வேண்டும். நீங்க சொல்லும் போது உண்மையான வரலாறுகளை ஆராய்வது என்று சொன்னால் அன்றாபுரத்தில் இருக்கிற சிவாலயங்கள் எல்லாம் இப்பொழுது வரலாற்று பொக்கிஷங்களாக பேணப்பட்டிருக்க வேண்டும் இல்லை. நீங்க சிவலிங்கம் உடைக்கிற மாத்திரம் பல விஷயங்கள் இல்லாம போய்விட்டது. அப்ப அவர்களின் நோக்கம் இலங்கையினுடைய தொல்லியல் சான்றுகளை கண்டு அறிந்து உண்மையான நிலையில பேணுவது அல்ல. அவர்களுடைய நோக்கம் முழுவதையும் இந்த தொல்லியல் சான்றுகள தொழிலின் ஊடாக இலங்கை முழுவதையும் ஒரு பௌத்த சிங்கள நாடாக மாற்றுவது, பௌத்த நாடாக பௌத்த சிங்கள நாடாக மாற்றுவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றதை ஒழிய இதில் வேறு ஒரு விஷயமும் இங்கே இருக்க முடியாது. அந்த விஷயம் தாசராமதியார் எழுதின விடயத்தை நீங்கள் இங்கே சுட்டி காட்டினீர்கள். 1924 ஆண்டு எழுதியிருக்கிறார். அவர் எதை கொண்டு எழுதியிருக்கிறார்கள், இதை கொண்டு எழுதியிருக்கிறார், மகாவம்சத்தை கொண்டு எழுதியிருக்கிறார். எதே தாசராமதியார் எழுதின நான் எழுதினா இவர் எழுதினா எல்லாம் வரலாறாக மாறும். வரலாறு என்பது உண்மையாக கிடைக்கின்ற அந்த தகவல்களை பல ஆதாரங்களுடன் நிரூபித்தது தான் அது வரலாறு, உண்மையான வரலாறு.
महावंशम पाली मोड़ी एल पाली मोड़ी महानाम अवामा वरला महावंश उन्मेदा अदमे मुनि सिंगलवन एल तमें पाली मोड़ सिंगल मोड़ मोड़पेदा शिलपिकारम शिवगिंदामणि वलयापति कुंडलकेशी नालू समण नूल उन्मे मणिमेले नूल बौद्ध वरला सबंधी अन्े काल पूजावलिये सिंग नूल सिंग वंश सबंधान वरलाकू नान वरला काव्य मटको अलग महावंशते मटको अलग वरला मटको एवकाल सीरल केव क आगे पराले तोलपुर पराले इंडम संगमित्रा वैतदा इलिया अल विडय अड़पाड़ क्या संगमित कोलिया प्रच्न कना अंदर तमग्रे उ सार्ज प्रच्न बड़ी तिणतम अलग यार अंद मे मनो नागरिकमे तवर इन बौद्ध पेरीवाद हिंदु बौद्ध सबंधप मुड़ी विडय नान आगे पराम वडकमरम अंगेपाटी तमेंट निश्चय महावंश मटमल पुने कद इनकूम चल ने इव्वा वरला नूल वैसे मीनू युवे प्रच्न तीर्पान कारणी वायप दिशा अमेल
சில நியாயமான தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயங்கள் நான் கூற வருகின்ற விடயம் தொல்பொருள் திணைக்களம் அல்லது அவர்கள் சார்ந்த ஆதாரமாக கொண்டிருக்கின்ற விடயங்களுக்கெல்லாம் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் வந்து ஒரு பொதுவான மனிதன், தமிழ் மக்கள் மத்தியிலும் சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு பொதுவான ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று நான் சிந்திக்கின்றேனே தவிர என்னுடைய நான் சராசரியாக நான் இப்பொழுதும் கூறுகின்றேன் எங்களுக்குள்ளால ஒரு ஒற்றுமை உருவாக வேண்டும். சராசரியாக அமைப்பின் செயற்பாடு இதுதான், சமாதானத்தை உருவாக்க வேண்டும், சமாதானத்தை உருவாக்க வேண்டும். மேலதிகமாக இரண்டு தரப்பிலும் நியாயம் பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சிங்கள மத்தியிலும் எங்களுடைய பிரச்சனையை அணுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இன்று விமல் வீரவன்சைக்கு எதிராக, சரத் வீரசேகருக்கு எதிராக, உதய கம்மன் பிள்ளைக்கு எதிராக கிடைக்கின்ற சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள். பௌத்தம் சிங்களவர்களுக்கு சொந்தமானது அல்ல. பௌத்த மதத்தின் பெயரால் சிங்கள மக்கள் சிங்கள அரசியல்வாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சிங்கள மக்கள் ஒட்டுமொத்தமான சிங்கள மக்களை நாங்கள் எங்களுடைய எதிரிகளாக காட்டுவதனை விடுத்து சிங்கள மக்கள் மத்தியில் பௌத்த பேரினவாதத்தை தனக்கு காவியமாக அல்லது தனக்கு சாதகமாக வைத்திருக்கின்ற சிங்கள இனவாதிகளுடைய விடயதானம் என்பது வேறு. ஆனால் அதே நேரம் நல்லூர் கந்தனை தினமும் தரிசிக்க வேண்டும் என்று தென்னிலங்கையில் வருகின்ற பௌத்த சிங்கள மக்களுடைய நிலைப்பாடு வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தெய்வங்களை மிகவும் வடகிழக்கு 5 மாவட்டங்கள் இருக்கிறது, ஏனைய 21 மாவட்டங்கள் வடகிழக்குக்கு வெளியே தான் இருக்கின்றது. வடகிழக்குக்கு வெளியே வாழ்கின்ற அத்தனை மாவட்டங்களிலும் இருக்கின்ற விகாரைகளில் தமிழ் தெய்வங்கள் இருக்கின்றது. அதனை எவரும் மறுக்க முடியாது. விநாயகர் அவர்கள் முழுமுதல் கடவுளாக வைத்திருக்கின்றார்கள். அதனை நாங்கள் மறுத்துவிட்டு செல்ல முடியாது. இப்பொழுதும் கூறுகிறேன், சிங்களவர்கள் தமிழ் தெய்வங்களை உடைப்பது குறைவு, தமிழர்கள் சிங்கள தெய்வங்களை உடைப்பதான வரலாறும் கிடையாது. ஆனால் ஒன்றை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறி வைக்க விரும்புகிறேன், நீங்கள் பதிவு செய்ய வேண்டும், ஒருபோதும் சிங்களவர்களால் வட மாகாணத்தை ஆக்கிரமிக்க முடியாது. அதே நேரம் தமிழர்களாலும் நிரந்தரமாக தக்க வைக்காத முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது இன்றைக்கு சர்வதேச சூழல். இல்ல, வடகிழக்கிலே 8 மாவட்டங்கள் இருக்கிறதுனா அந்த மாவட்டங்களிலே இன்று எத்தனை மாவட்டங்கள் தமிழர்களுடைய மாவட்டங்களாக இருக்கின்றன? நீங்கள் கூறவும் நான் கூறுகிறேன். எனக்கு தெரியாமல் குறிப்பிடுகிறீர்கள் இல்லையா, ஆக்கிரமிக்க முடியாது, ஆக்கிரமிக்க முடியாது என்று எந்த அடிப்படையில் அவ்வாறு கூறுவீர்கள்? நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போதோ ஓரளவு எவ்வளவு ஆக்கிரமிக்கப்பட்டது? நிச்சயமாக இராணுவத்தினால் வந்து செல்ல முடியுமே தவிர, சிங்கள அரசியல்வாதிகளால் வந்து செல்ல முடியுமே தவிர, சிங்கள மக்கள் வந்து இங்கு வாழக்கூடிய வசதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழலும் இல்லாத நிலையில் அவர்களுக்கு தங்களுடைய ஊரிலே இருக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. சிங்கள அரசாங்கம் தான் நாட்டை ஆளுகின்றனவே தவிர சிங்கள மக்கள் அல்ல. அதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் சாதாரண சிங்கள மக்கள் அல்ல. ஐயா 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 அந்த நிலைப்பாடு பௌத்தம் இந்து அந்த இங்கே வந்து தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அல்லது சைவ மக்களை பொறுத்த மட்டில் பௌத்தத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. அதை நாங்கள் தெளிவாக விளையங்களும் மதத்தை நாங்கள் பௌத்த மதத்தை எதிரானவர்கள் அல்ல. ஆனா பௌத்த மதத்தின் பேரால் எங்கள் நிழல்களையும் எங்கள் உரிமைகளையும் சூறையாடுவதற்குத்தான் நாங்கள் எதிரானவர்கள். இங்கே இவ்வாறான விடயங்களை பெரிதுபடுத்த தேவையில்லை. ஏன் நாங்கள் பெரிதுபடுத்தாமல் இருக்க வேண்டும்? முதலில் இவ்வாறான ஒரு வெக்கமானி வருகின்றது, இது ஒரு பௌத்த தொல்லியலாக காட்டப்படுகின்றது, பிறகு அதை சுற்றி நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன, எல்லாம் சூழரிக்கப்படுகின்றன. அரசியல் இதுக்கு நான் உதாரணங்களை சொல்ல தேவையில்லை, இருக்கின்ற சூழரிக்கப்படுகின்றன, விகாரைகள் கட்டப்படுகின்றது, விகாரைக்கு இருக்கக்கூடிய ஏனைய துணை ஆளணிகள் கொண்டு வரப்படுகின்றன, அந்த இடங்கள் தமிழருக்கு இல்லாத மாதிரி மாற்றப்படுகின்றன. இதுதான் எல்லா இடம் நடந்து கொண்டிருக்கிறது. பௌத்தத்தின் பெயரால் எங்கள் நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன, எங்கள் உரிமைகள் சூறையாடப்படுகின்றன. அதனால் நாங்கள் அதை எதிர்க்கின்றோமே ஒழிய நிச்சயமாக பௌத்தத்துக்கோ பௌத்த கொள்கைகளோ உண்மையில் பௌத்தம் என்பது ஒரு மதமே அன்று, அது ஒரு பிலோசபி, அது ஒரு மெய்யியல். அப்ப இவ்வாறு நாங்கள் எது அப்ப இடையே நாங்கள் மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. மதத்தின் பெயரால் செய்யப்படுகின்ற அரசியலுக்கு எங்களை அகற்றுவதற்கும் இன ஒடுக்கலுக்கும் இன அழிப்புக்கும் எதிரானவர்கள். நீங்கள் ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்றீர்கள். இத்தனை காலம் எங்களுடைய தலைவர்கள் நாங்கள் ஒற்றுமைக்காக பாதுபட்டோம். ஏன் எங்களுடைய தலைவர் 1800 வந்த நாயகன் மீது கொண்ட ஆசையினால் அல்ல, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த ஒற்றுமை என்பது சிங்களவர்களுடன், அதாவது சிங்கள ஆட்சியாளர்கள் ஆளும் தரப்புடன் மேலாதிக்கவாதிகளுடன் பேசி பேசி எதுவும் நடக்காது. இன்னைக்கு யுத்தம் முடிந்த 2009 பிறகு
ஆக்கிரமித்த இடம்தான் கூட யுத்த காலத்தை விட யுத்தத்துக்கு பின்னர் ஆக்கிரமித்த இடங்கள் தான் கூடுதலாக இருக்கின்றது. அப்ப அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு உங்களுடைய உங்களை உங்களோட கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிற 60,000 பேருக்கு மேல இருக்கிறார்கள். ஐயா ஒன்றும் நான் அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நாளைக்கு உதயம் கம்பம்பலம் அது போன்ற மேலாதிக்கங்களை கொஞ்சம் பேர் கொண்டு கொண்டு வருகிறார்கள். இங்கே பொங்கல் செய்கின்ற போது குழப்பம் வருகிறார்கள். ஏற்கனவே குழப்பம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சார்பான நடைமுறையான கணக்கு 60,000 வேண்டாம், ஒரு 500 பேரை கொண்டு வந்து அந்த உதயம் கம்பம்பல கோஷ்டிக்கு எதிராக உண்மையை புரிய வைக்க முடியுமா? உண்மையாக நான் என்று சொல்லுகிறேன், சிங்கள மக்கள் உதய கம்பன் பேச்சை கேட்டோ, வீரசேகர பேச்சை கேட்டோ, வீரவன்ச பேச்சை கேட்டோ அவர்கள் நிச்சயமாக நாளை வரமாட்டார்கள் என்பதனை நான் கூறி வைக்க விரும்புகிறேன். ஏனெனில் என்னுடைய பேட்டிக்காக நான் கூற வரவில்லை, சிங்கள மக்கள் இன்று தெளிவாக இருக்கின்றார்கள். சிங்கள மக்களை இந்த அளவுக்கு சீரழிவுக்கு கொண்டு போனவர்கள் சிங்கள அரசியல்வாதிகள் என்பதனை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த நாட்டில் இனவாத மேலாதிக்கம் கொண்டவர்களை சிங்கப்பூர் விமான நிலையம் வரைக்கும் விரட்டி அடித்து அவர்கள் இன்று அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் சிங்கள மக்கள் இனிமேலும் வீரசேகரனுடைய பேச்சை கேட்டு மேர்வின் செல்வாவுடைய பேச்சை கேட்டு தமிழர்களுக்கு எதிராக வருவார்கள் என்பது எந்த விதமான உண்மையும் இல்லை. இனிமேலும் தமிழர்களுக்கு ஆதரவாக கதைப்பவர்கள் இருக்கிறார்களே தவிர இவர் கூறியது போல் என்னால் இவராலும் 500 பேரை நாளைக்கு தமிழர்களை கூட்டி செல்ல முடியாது. இதுதான் யதார்த்தம் உண்மை. ஆகவே இன்று அரசியல்வாதிகள் தங்களுடைய சொந்த தேவைக்காக, நான் கூறவில்லை தமிழர்கள் சிங்களவர்கள் என்று நான் கூறவில்லை, அரசியல்வாதிகள் தங்களுடைய சொந்த தேவைக்காக எல்லாம் செய்கின்றார்கள், நியாயமான நல்லதும் செய்கின்றார்கள், நாங்கள் இல்லை என்று கூற முடியாது. ஆனால் இதனை புரிந்து கொண்டு எத்தனை பொதுமக்கள் செலுத்தினார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. குறுந்துமலையாக இருக்கட்டும் அல்லது திசை விகாரையாக இருக்கட்டும், சிங்கள மக்கள் அல்ல அங்கு வந்திருப்பவர்கள், அதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிங்கள மக்களின் பெயரில் யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது குறுந்தொருமலையாக இருக்கட்டும் அல்லது திசைவிகாரையாக இருக்கட்டும், சாதாரண தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையை வேறு பக்கமாக திசை திருப்பி அரசியலுக்காக மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய சூழல் மாற வேண்டும். தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. குழப்ப வரவில்லை. சிங்கள மக்களின் பெயரில் யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள், திசைவிகாரையை நிர்மாணிக்கிறார்கள், குறுந்தூர் மலையை நிர்மாணிக்கிறார்கள், வெவ்வேறு விதமாக இங்கு கபலீகரம் செய்கிற வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள். அவர் குறிப்பிட்டதை போல இன்று வர்த்தமானி பிரகடனத்தின் பின்னர் அயலில் இருக்கப்படக்கூடிய காணிகள் சுவீகரிக்கப்படுகின்றன. அங்கு வேறு விதமாக தங்களுடைய தொல்லியல் மரபுரிமைகளை நிறுவக்கூடிய வகையில் சான்றாதாரங்கள் அங்கு வலிந்து திணிக்கப்படுகின்றன. தமிழர்களுடைய இருப்பு மீண்டும் மீண்டும் கேள்விக்குறியாகிறது. தொல்பொருள் திணைக்களத்திற்கு எதிராக இன்று எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் திரு சித்தார்த்தன் அவர்களும் ஜனாதிபதியுடன் கதைத்து அந்த வர்த்தமானி அறிவித்தல் மீளப் பெறுவதற்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் கூற வேண்டும். இல்லை தவறு, இந்த விடயத்தில் ஒன்று சொல்கிறேன். நம்ம என்னென்று சொன்னால் இந்த இவர் சொன்ன அந்த கதை சித்தார்த்தனும் செல்வம் அடைக்கலாம் அவர்கள் கதைக்க போனவர்கள் இது தொடர்பாகவும் சொன்னார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக அமைச்சரவை நடந்தது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் டக்ளஸ் பிரமானந்த் அந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அந்த அமைச்சரவையில். ஆனால் இந்த சித்தார்த்த நலகுண்டன் கதைக்கின்ற பொழுது அப்படியா எனக்கு தெரியாது என்ற வகையில் கதைத்திருக்கார். தெளிவாக விளங்கிக்கொள்ளவன் எப்படி ரணில் ஆட்சியாளர்கள் நாடகம் ஆடுகிறார்கள், நாடகம் ஆடுகிறார்கள். வர்த்தமானி அறிவித்தவர்கள் தவறு என்று சொல்வது அல்ல ஐயா. ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து நாடகம் ஆடியவர்களுடைய நிலைப்பாட்டால் தான் நல்லாட்சி காலத்தில் இவர்கள் நடந்து கொண்ட விதம்தான் இன்றைய அவ்வளவு சூழல். ஐயா இங்கே வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், தமிழ் அரசியல்வாதிகளினுடைய அரசியல் என்பது வேறு, அந்த அரசியல்வாதிகளினுடைய மதம் சார்ந்த நடவடிக்கைகள் ரெண்டையும் ஒட்டுப்பார்க்கிறார். என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்றேன், தமிழ் அரசியல்வாதிகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த மதத்தை ஒரு ஒரு கருவியாக எங்கேயும் பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்த போறதும் இல்லை. நானும் அவ்வாறு கூறவில்லை. ஆனால் நான் கூறவில்லை சிங்கள அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொல்றேன் மதம் தொடர்பாக. பொதுவாக அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை கையாளுகின்ற பொழுது ஒரு நியாயமான போக்கை கையாண்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். என்ன உண்மையாகவே
मरदल बौद्ध इोदा विडयत वह कूर्ण
நகுருகிரன் இப்போ அரங்கோபாலனை கேட்டால் அரங்கோபாலன் தென்னிலங்கையிலே பௌத்த சிங்கள பௌத்த மதத்தினரோடு அல்லது பௌத்தத்தினரோடு உறவில் ஈடுபட்டிருக்கிறாரா என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை. ஆனால் आरमेंटे अहिंसा मूले मतलब नोकी पय कड़पा मुयचिंद